உயிரினங்களுக்கு உயிர் இருக்கிறதா நாம் அடிக்கடி கேள்விப்படுறோம். மரங்களும் மனுஷங்களை போல சுவாசிக்கிறது, ஆனா மரத்தை வெட்டும் போது மக்கள் அதை மறந்து விடுறாங்கன்றது தனி கதை. சரி, ஒரு மரத்தை வெட்டினா அந்த மரத்துல இருந்து மனுஷங்களை போல சிவப்பு நிறத்துல ரத்தம் வரும்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமா, உண்மைதான். இன்னைக்கு நாம அப்படிப்பட்ட ஒரு மரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதை வெட்டும் போது அந்த மரத்துல இருந்து ரத்தம் கசியும். பெரும்பாலானவர்களுக்கு இந்த மரத்தை பத்தி தெரியாது. தென்னாப்பிரிக்காவில் காணப்படக்கூடிய இந்த மிகவும் சிறப்பு வாய்ந்த மற்றும் தனித்துவமான மரம் இது பிளட்வுட் ட்ரீன்னு அழைக்கப்படுது. கீத், முக்வா, முனிகா போன்ற பிற பெயர்கள்லையும் இது அறியப்படுது. இதனோட அறிவியல் பெயர் பெரோகார்பஸ் ஆங்கோலென்சிஸ். இந்த தனித்துவமான மரம் மொசாம்பிக், நமீபியா, டான்சானியா மற்றும் ஜிம்பாப்வே போன்ற நாடுகளிலும் காணப்படுது. இந்த பிளட்வுட் மரத்தை வெட்டப்படும் போது மட்டுமே ரத்தம் வர்றது கிடையாது, அதோட கிளைகளை உடைச்சாலும் அந்த இடத்துலேருந்து ரத்தப்போக்கு தொடங்குகிறது. இது உண்மையிலே ஒரு இருண்ட சிவப்பு திரவம். இது ரத்தத்தை போலவே தோன்றுது. இந்த தனித்துவமான மரங்கள் 12-18 மீட்டர் வரைக்கும் நீளமாக வளரும். மரத்தோட இலைகள் மற்றும் முளைகளின் வடிவம் இந்த வழியில் உருவாகுது. ஒரு குடை இருப்பது போல அதோட இலைகள் மிகவும் அடர்ந்த நிறத்தில் இருக்கும். மேலும் மஞ்சள் நிறத்தில் பூ வந்து அது மேலே பூக்கும். மிகவும் விலை உயர்ந்த மரப்பொருட்கள் இந்த மரத்துலேருந்து தயாரிக்கப்படுது. மக்கள் இதை ஒரு மேஜிக்கல் மரமாகவும் கருதுகிறாங்க. ஏன்னா இது மருத்துவ வடிவத்திலும் பயன்படுது. இது மனித ரத்தம் தொடர்பான நோய்களை குணப்படுத்துது. தோல் நோய் முதல் கண் பிரச்சனை, வயிற்று பிரச்சனை, மலேரியா மற்றும் கடுமையான காயங்கள் வரைக்கும் எல்லாத்தையும் குணப்படுத்தும் சக்தி இதுக்கு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை அறிய எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடனாய் தெரிந்து கொள்ள மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்.